மண்ணில் இன்னைக்கு சேர்ல நம்ம எல்லாம் இப்படி சரிசமமா உட்கார்ந்துருக்கோம்னா அதற்கான உரிமையை வாங்கி தந்த தலைவர் பெரியார். பெரியார் சொல்றாரு, நீங்கெல்லாம் எதுக்கு படிக்கிறீங்கன்னு ஒரு காலத்துல அவர் டென்ஷன் ஆகி திட்டுறாரு நம்மளை பார்த்து. ஏன் திட்டுறாருன்னா, அப்போ உங்க தாத்தா பாட்டிலாம் இருப்பாங்கல்ல, உங்க பாட்டி பிஏ படிச்சிருப்பாங்க, எம்ஏ படிச்சிருப்பாங்க, ஆனா உங்க பாட்டி வந்து வேலைக்கு போக கூடாது, பிஏவே படிக்க முடியாது. ஒருவேளை படிச்சிருந்தாங்கன்னா கூட அவங்க வேலைக்கு போக முடியாது, வேலைக்கு போவதற்கான உரிமை பெண்களுக்கு கிடையாது. அப்ப பெரியார் கேக்குறாரு, மாப்பிளை தேடுவதற்கான அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக நீங்க எல்லாம் படிச்சீங்களான்னு கேக்குறாரு. இப்ப அப்படிதானே ஆயிடுச்சு, எம்பிபிஎஸ் அந்த பொண்ணு படிச்சிருக்கோம், என்னமா பண்றேன்னு கேட்டா வீட்டுல உட்காந்து வீட்டு வேலை பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்லும். இன்ஜினியரிங் படிச்சிருப்பாங்க, பிஹெச்டி படிச்சிருப்பாங்க, என்னமா பண்றேன்னு கேட்டா குழந்தைங்களை பார்த்துக்க ஆள் இல்லைன்னு வீட்டுல இருக்கேன்னு சொல்லுவாங்க. அது சரியான ஆரோக்கியமான சமூகமா சொல்லுங்க? இவ்வளவு படிக்கிறீங்கல்ல கஷ்டப்பட்டு, நாளைக்கு திருமணம்னு ஒன்னு ஆன உடனே நீ எல்லாம் வேலைக்கு போக வேணாம் வீட்டை பார்த்துக்கன்னு சொன்னா ஒரு சுயமரியாதை உணர்வு நமக்கு ஏற்படுது பாருங்க. அந்த உணர்வு ஏற்பட காரணமாக இருந்த தலைவர் தந்தை பெரியார். உணர்வே ஏற்படல, நம்ம அம்மாவுக்குலாம் உணர்வு ஏற்பட்டுச்சா? இன்னைக்கு பெற்றோர்கள் வந்திருக்கீங்க, தாய்மார்கள், உண்மையாகவே நீங்க எனக்கு பதில் சொல்ல வேணாம், ஆனா யோசிச்சு பாருங்க, இதெல்லாம் கேள்வி கேட்கணும் நம்ம என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா? ஏன் நம்ம மட்டும் வீட்டு வேலை பார்க்கணும், ஏன் நம்ம மட்டும் சமைக்கணும்? வீட்டுல நிறைய ரூம் இருக்குல்ல, பெட்ரூம் இருக்கு, ரெஸ்ட் ரூம் இருக்கு, கிச்சன் இருக்கு, ஹால் இருக்கு, எல்லாமே இருக்கா? எல்லா ரூம்ல எல்லாரும் போவோம், ஆனா அந்த கிச்சனுக்குள்ள மட்டும் அம்மா மட்டும் தான் சமைச்சிக்கிட்டு இருப்பாங்க. பசி எல்லாருக்கும் எடுக்கும், ஆனா சமைக்கிறது அம்மாவோட வேலை மட்டும்தான். இதெல்லாம் நம்ம யோசிக்கவே இல்லை, பெண்கள் யோசிக்கவே இல்லை, மதிவதனி யோசிக்கவே இல்லை, இங்க இருக்க யாருமே யோசிக்கல. ஆனால் ஆணாக பிறந்த ஒரு தலைவர் பெண்களுக்காகவே யோசித்தார்னு சொன்னா அது தந்தை பெரியார் மட்டும்தான் அப்படின்றத நீங்களா வாசிச்சு தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக தான் இந்த எக்ஸாம் இந்த தேர்வை நடத்தினார்கள். இந்த தேர்வுல இருந்து நீங்க முன்னோக்கி செல்லணும் அப்படின்னா இந்த புதிய கல்விக் கொள்கையை பத்தி தெரிஞ்சுக்கணும், அதனுடைய ஆபத்தை தெரிஞ்சுக்கணும். இப்படி கைநாட்டாக இருந்த சமூகத்தை கையெழுத்தாக மாற்றியவர்கள் தந்தை பெரியார், கல்வி வள்ளல் காமராஜர் போன்ற இத்தனை தலைவர்களும் இந்த கல்வியை நமக்கு வாங்கி கொடுத்தா போதும் போதும், நீங்க படிச்சதெல்லாம் இனிமே உங்களுடைய சமூகம் படிக்க வேணாம்னு சொல்றாங்க. யாரு அந்த சமூகம்னு கேட்டா பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, சிறுபான்மையினர்கள், இஸ்லாமியர்கள், இவங்கெல்லாம் படிக்கவே கூடாதுன்றாங்க. சரி, யார் படிக்கலாம் அப்படின்னு கேட்டா, ஸ்கூலுக்கு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு யாருக்குமே யாரோட ஜாதியும் தெரியாது, யாருக்கும் யாருடைய அவங்க என்ன ஏது எதுவுமே தெரியாது, சமமாக இருக்கக்கூடிய இடம் தான் பள்ளிக்கூடம். ஆனா அந்த பள்ளிக்கூடத்தில் ஜாதியத்தை திணிக்கக்கூடிய ஒரு திட்டம் தான் புதிய கல்விக் கொள்கை. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அஞ்சாவதுல ஒரு தேர்வு, எட்டாவதுல ஒரு தேர்வு, மூணாவதுல ஒரு தேர்வு, இந்த வருஷம் ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறவங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம் உங்களுக்கு தெரியும்ல, உங்க தங்கச்சிங்கெல்லாம் எழுதுவாங்க, தம்பிங்கெல்லாம் எழுதுவாங்க. யோசிச்சு பாருங்க, அஞ்சாவதுல பொது தேர்வு வச்சிருந்தா இன்னைக்கு இத்தனை மருத்துவர்களோ இன்ஜினியர்களோ முனைவர்களோ உருவாகி இருக்க முடியுமா? முடியாது. ஏன்னு கேட்டா நம்ம பிள்ளைங்களுக்கு அறிவு இல்லைன்னு கிடையாது, திறமை இல்லைன்னு கிடையாது. அஞ்சாவது படிக்கிற பிள்ளைக்கு படிப்புனா என்னன்னே தெரியாது. சைக்கலாஜிக்கலா மனநல ரீதியாக தேர்வு பார்த்தா உங்களுக்குலாம் பயமா இல்ல ஜாலியா இருப்பீங்களா? உண்மையா சொல்லணும், பயப்படுறீங்க. எத்தனாவது படிக்கிறீங்க நீங்கெல்லாம்? எல்லாரும் சிக்ஸ்த்துக்கு மேலதான் படிச்சிருப்பீங்க, எக்ஸாம் எழுதியிருப்பீங்க. அப்ப ஒரு 12 வயதுக்கு மேல இருக்கக்கூடிய நமக்கே பயம் இருக்குன்னா 8 வயசு குழந்தைக்கு எவ்வளவு பயம் இருக்கும்? பயம்ன்றதை விட அதுக்கு தெரியாது, தேர்வுனாலே என்னன்னு தெரியாத குழந்தைங்க கிட்ட ஏவப்படக்கூடிய வன்முறை தான் இந்த புதிய கல்விக் கொள்கை. இதை பத்தி நீங்க போய் வெளியே பேசணும். என்ன பேசணும்னு கேட்டா, அஞ்சாவதுலாம் பரீட்சை வச்சா எப்படி எழுத முடியும், இதே பரீட்சையை கொண்டு வரவங்க இந்த பரீட்சையை எழுத முடியுமான்னு கேட்கணும். தேர்வு எளிமையா கடினமான்றது ரெண்டாவது, ஆனா அந்த தேர்வை எழுதுவதற்கு மாணவர்கள் தயாரா இருக்காங்களா நம்ம யோசிக்கணும்ல. அதுதானே ஒரு அறிவு சார்ந்த சமூகம். கல்வியை பற்றி பெரியார் சொல்றாரு, கல்வி வேறு அறிவு வேறு. கல்வினா என்ன? படிச்சு முடிச்சுட்டு வேலைக்கு போய் காசு சம்பாதிக்கிறதுக்கு கல்வி. இதற்காக மட்டுமே இந்த கல்வி இல்லாமல் பகுத்தறிவை வளர்த்து கொள்வதற்காக, சுயமரியாதை வளர்த்து கொள்வதற்காக ஒரு கல்வி இருக்கணும்ன்றாரு. அப்படிப்பட்ட கல்வி இந்த புதிய கல்விக் கொள்கை கொடுக்குதான்னு கேட்டா கொடுக்கவே இல்லை, 0%. ஏன்னு கேட்டா, அஞ்சாவதுல இருந்தே அந்த பையன் ஒருத்தனை சார்ந்து வாழ ஆரம்பிச்சிடுறான், அப்பா அம்மாவை சார்ந்து, டீச்சரை சார்ந்து, டியூஷன் மிஸ்ஸை சார்ந்து. இப்படி அஞ்சாவதுல இருந்தே சுயமாக சிந்திக்காமல் அவங்க என்ன புக்ல கொடுக்குறாங்களோ அதை மனப்பாடம் பண்ணி மனப்பாடம் பண்ணி மனப்பாடம் பண்ணி எழுத தயார்படுத்தி சுய சிந்தனையை இழக்க வைக்கக்கூடிய ஒரு தேர்வு தான் இந்த புதிய கல்விக் கொள்கை. அப்ப இந்த புதிய கல்விக் கொள்கைனால நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம தான் ஏழாவது வந்துட்டமே நீங்க நினைக்க கூடாது, எட்டாவதுல உங்களுக்கு தேர்வு இருக்கு. சரி, எட்டாவதுல அந்த தேர்வை எழுத முடியுமான்னு கேட்டா, தமிழ்நாட்டு இங்க இருக்கக்கூடிய முறைப்படி
அனைவருக்கும் 8ஆம் வகுப்பு வரை இலவச கல்வி, கட்டாய கல்வி. தெரியும்ல உங்களுக்கு, நீங்க பணம் இருந்தா தான் படிக்க முடியும்னு இல்ல, பெரிய பணக்காரங்களா இருந்தா தான் படிக்க முடியும்னு இல்ல. அரசு பள்ளிக்கூடத்துல 8ஆம் வகுப்பு வரைக்கும் இலவச கல்வி, கட்டாய கல்வி கொடுக்கறாங்க. 8ஆம் வகுப்பு வரைக்கும் கண்டிப்பா தேர்ச்சி தான். அப்ப நீங்க நிறைய பேரண்ட் கேட்பாங்க, பெற்றோர்கள் புரிஞ்சுக்கணும், 8ஆம் வகுப்பு வரைக்கும் என் பிள்ளை ஒண்ணுமே தெரியாம வந்துடுறான், பாஸ் பண்ணி விட்டுறாங்க, 9ஆம் வகுப்பு வந்து அவன் என்ன தெரிஞ்சுப்பான்னு நீங்க கேட்கலாம். அருமை பெற்றோர்களே, நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி என்னன்னா, 15 வயதுக்கு மேல்தான் உளவியல் ரீதியாக கல்வினா என்னன்றதே ஒரு குழந்தைக்கு தெரியும். இந்திய சட்டப்படி, அதாவது அரசியலமைப்பு சட்டப்படியும் ஜுவினைல் ஜஸ்டிஸ் ஆக்ட்னு ஒரு ஆக்ட் இருக்கு, அந்த சட்டத்தின்படி குழந்தைனா யாருன்னு கேட்டா 15 வயதுக்கு உட்பட்டவர்கள் அனைவரும் குழந்தை தான் சட்டப்படி. அந்த சட்டப்படி குழந்தைகளுக்கு ஒரு அரசாங்கம் மிகப்பெரிய பாதுகாப்பு கொடுக்கணும், அந்த குழந்தைகளுக்கு எதிரான வன்முறையை அரசாங்கம் தடுக்கணும். ஆனால் அரசாங்கமே குழந்தைகள் மீது ஒரு வன்கொடுமையை, வன்முறையை திணிக்குதுன்னு சொன்னா அதுதான் இந்த தேசிய கல்விக் கொள்கை. அப்ப இந்த கல்வி முறை இருந்துச்சுன்னு சொன்னா நம்மளாம் பாஸ் ஆக முடியுமா? நம்ம பாஸ் ஆகிடலாம், நம்மளாம் மெட்ரிகுலேஷன்ல படிக்கிறோம், டீச்சர் இருப்பாங்க, டியூஷன் மிஸ் இருப்பாங்க, பேரண்ட் இருக்காங்க, படிச்சிருவோம். கிராமத்துல இருக்கக்கூடிய நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பத்தி யோசிச்சு பாருங்களேன், நீங்க எல்லாம் லீவ் விட்டா போவீங்கல்ல ஊருக்கெல்லாம், கிராமத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளை பத்தி யோசிச்சு பாருங்க. படிப்புனாலே அதுகளுக்கு என்னன்னு தெரியாது, முக்கியத்துவம் தெரியாது. அப்படி இருக்கக்கூடிய குழந்தைகளை அதே கிராமத்தில் படித்தவர்கள் இன்னைக்கு அமெரிக்கால போய், சைனால போய், ரஷ்யால போய் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இதே தமிழ்நாட்டில் குக்கிராமத்தில் பிறந்தவர்கள் இன்னைக்கு மருத்துவராக, பொறியியலாளர்களாக, மிகப்பெரிய தொழில்நுட்ப வல்லுநர்களாக மேலை நாடுகள்ல போய் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. காரணம் என்ன? 8ஆம் வகுப்பு வரைக்கும் அடிச்சு பிடிச்சி இவங்க பாஸ் ஆனோடனே 9ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு வந்தோடன ஒரு பயம் வருது, எப்படியாவது நம்ம படிச்சு முன்னேறணும்னு. அந்த பயத்தின் விளைவு மட்டுமல்லாமல் படிப்பு மீது வந்த ஆர்வத்தின் காரணமாக அவங்க எல்லாம் படிச்சு இன்னைக்கு மேல போயிருக்காங்க. இந்த மண்ணினுடைய கல்வியை பாதுகாக்க வேண்டியது அனைவருடைய கடமை. ஏன் கல்விக்கு இவ்வளவு முக்கியத்துவம்? பெரியார் ஏன் படின்றாரு? ஏன் மாணவர்களை பெரியார் போராட்டத்துக்கு வர சொன்னதே கிடையாது? தெளிவா பெரியார் சொல்றாரு, திராவிடர் கழகத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களை ஒருபோதும் கிளர்ச்சிக்கோ இல்ல போராட்டத்துக்கோ நான் அழைப்பு விடுக்க மாட்டேன், ஆனால் அவசியம் ஏற்பட்டால் அவர்களுடைய எதிர்ப்பை தெரிவிப்பதற்கு மாணவர்கள் தயாராக இருக்க வேண்டும் சொல்றாரு. நான் மாணவர்களை கிளர்ச்சிக்கோ போராட்டத்திற்கோ வீதிக்கு அழைக்க மாட்டேன், தேவைப்பட்டால் அவர்கள் எதிர்ப்பை தெரிவிப்பதற்கு அவர்கள் தயாராக இருக்கணும்னு சொன்னா அர்த்தம் என்ன? படின்றாரு, படிச்சுக்கிட்டே இருங்கன்றாரு. பாரதிதாசனுடைய பாடல் உங்களுக்கு தெரியும்ல, நூலைப்படி சங்கத்தமிழ் நூலைப்படி, காலைப்படி மாலைப்படி, கடும் பகலிலும் படி இரவிலும் படின்னு சொல்றாரு. ஏன் படிச்சுக்கிட்டே இருக்க சொன்னாங்க? ஒரே காரணம்தான், அதே பாரதியார் பாடியிருப்பாரு, காலை முழுவதும் படிப்பு பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு, மாலை முழுவதும் விளையாட்டுன்னு பாடியிருப்பாரு. காலையில படிச்சுட்டு மாலையில விளையாடுங்கன்னு இருப்பாரு. அது என்னன்னு கேட்டா குலக்கல்வி திட்டம்னு இங்க ஒரு திட்டம் இருந்துச்சு, காலையில நம்ம படிச்சுட்டு மாலையில போய் நம்ம அப்பாவோட வேலையை பார்த்துக்கலாம். இதை வந்து பார்ப்பனர் பாரதியார் இப்படி பாடினாரு. ஆனா பாரதிதாசன் படிச்சுக்கிட்டே இருங்கன்னு சொன்னாரு. காரணம் என்னன்னா, இந்த சமூகத்தில் ஜாதியை ஒழிக்கணும், மதவாதத்தை ஒழிக்கணும், மூட நம்பிக்கையை ஒழிக்கணும்னா அதற்கு ஒரே நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஆயுதம் கல்வின்ற ஆயுதம் மட்டும்தான். உங்க எல்லாருக்கும் ஜாதியை ஒழிக்கணும்னு ஆசை இருக்கா? ஜாதினா உங்களுக்குலாம் பிடிக்காதா? ஏன்னா நம்மள அறிவில் சிறந்தவர்கள்ல, அறிவு இருக்கிறவனுக்கு ஜாதி எதுக்கு? தேவையில்லைல்ல. அப்ப அந்த ஜாதியை ஒழிப்பதற்கு கல்வி தேவை. மதவாதம், உங்க ஃப்ரெண்டு முஸ்லீம், நீ ஹிந்து, முஸ்லீம் ஃப்ரெண்டுகிட்ட பேசாதன்னு நான் சொன்னா உங்களுக்கு கோவம் வரும்ல, என்ன இந்த அக்கா லூசு மாதிரி முஸ்லீம் ஃப்ரெண்டு பேசாதன்னு சொல்றாங்கன்னு நினைப்பீங்கல்ல. ஒரு அரசாங்கமே அதை சொல்லுது. குடியுரிமை திருத்த சட்டம்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க, உங்களுக்கு எல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன், பேப்பர்ல பாத்திருப்பீங்க. அது என்ன சட்டம்னு கேட்டா, இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கும் ஈழத்தமிழர்களுக்கும் குடியுரிமையே இல்லைன்றாங்க. அதை பத்தி நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கலாம். நான் எளிமையா சொல்றேன், இவ்வளோ நாள் நம்ம கூடயே இருந்த நம்ம முஸ்லீம் ஃப்ரெண்டு நீ இந்த நாட்டிலேயே கிடையாது, எங்கேயாவது போன்னு சொன்னா நம்ம கோவம் வருமா வராதா? அந்த ஒரு திட்டம் தான் குடியுரிமை திருத்த சட்டம். அப்ப இதை ஒரு அரசாங்கம் சொல்லுதுன்னா அந்த அரசாங்கத்தை நம்ம எதிர்க்கணுமா வேணாமா? அப்ப மதவாதத்தை வேரோடு சாய்ப்பதற்கு நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஆயுதம் என்ன? சத்தமா சொல்லுங்க, கல்வி. அப்ப ஜாதியை ஒழிப்பதற்கு, மதவாதத்தை ஒழிப்பதற்கு, பெண்கள்லாம் வீட்டை விட்டு வெளியவே போக கூடாதுன்னு சொல்ற பெண்ணடிமைத்தனத்தை எல்லாம் ஒழிப்பதற்கு நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஒரே ஆயுதம் கல்வி. அந்த கல்வியை நம்மிடத்திலிருந்து பறிப்பதற்கு யார் பார்த்தாலும் ஒருபோதும் அதை விடக்கூடாது என்று சொல்லி, இறுதியாக ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். பாலியல் வன்கொடுமைகளை பற்றி முதல்வர் அவர்கள் அருமையா சொன்னாங்க,
அதுல ஒரே ஒரு செய்தியை மட்டும் பெண் குழந்தைகளுக்கு நான் கட்டாயம் சொல்லணும். உங்க கூட ஒரு ஆண் ஒரு பையன் அண்ணனோ தம்பியோ உங்களோட இருப்பாங்க கண்டிப்பா, இல்ல ஒரே பிள்ளையா நீங்க கூட இருக்கலாம். அந்த பையனை எப்படி வளர்க்குறாங்களோ அதே மாதிரி உங்களை என்னைக்கு இந்த சமூகம் வளர்க்க ஆரம்பிக்கிறதோ அன்னைக்குதான் இந்த பாலியல் வன்கொடுமைகளுக்கு ஒரு தீர்வு வரும். இன்னும் எளிமையா சொல்லணும்னா, நம்ம அண்ணன் வெளியே போனா அம்மா என்ன சொல்லுவாங்க, போயிட்டு வான்னு சொல்லுவாங்க. நம்ம வெளியே போனா என்ன சொல்லுவாங்க, பாத்துப்போ பாத்துப்போன்னு 10 முறை சொல்லுவாங்களா? அப்ப இந்த சமூகம் பாத்துப்போ பாத்துப்போன்னு பெண்களுக்கு சொல்லுவதை விட்டுவிட்டு யாரையும் இடிக்காமல் போன்னு என்னைக்கு அந்த ஆண்களுக்கு சொல்லி வளர்க்குதோ அன்றைக்குதான் பாலியல் வன்கொடுமைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். இன்னும் சொல்ல போனா குட் டச் பேட் டச் எல்லாம் சொல்லி கொடுப்பாங்க, ஆனா ஆண் குழந்தைகளுக்கு டோன்ட் டச் இந்த பெற்றோர்கள் சொல்லி கொடுத்ததே கிடையாது. அப்ப இந்த பெற்றோர்கள் வந்திருக்கக்கூடிய அறிவில் சிறந்த மாணவர்களுடைய பெற்றோர்கள் ஆண் குழந்தைகளையும் பெண் குழந்தைகளையும் சரிசமமாக தோழர்களாக பாவித்து பெரியார் விரும்பிய சுயமரியாதை சமூகத்தை, அனைவருக்கும் அனைத்தும் என்ற பொது உடைமை சமூகத்தை நீங்களெல்லாம் பரப்ப வேண்டும், தொடங்க வேண்டும் என்று கேட்டு வாழ்த்தி விடைபெறுகிறேன். வாழ்க பெரியார், வளர்க பகுத்தறிவு.